ஹலோ ஃப்ரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ரேசன் அரிசி இட்லி அது எப்படி இப்படி பஞ்சு போல செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரப்பு ரேசன் அரிசி மட்டும்தான் ஊற போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு உளுந்து வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்தை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் உளுந்து போட்டு அப்பப்போ லைட் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன் இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே நல்லா மந்து மந்து அந்த மாதிரி வரும் வந்தோன்னே எடுத்து நம்ம சம்பாடத்தில் மாற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து சம்படத்தில் மாற்றினதுக்கப்புறம் அதே இதில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அரைச்சிடுவோம் லைட் லைட்டாக தண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா பத நம்ம மாவு பார்த்துக்கு நல்லா வரும் ஒரே இதை தண்ணி ஊற்றிட வேணாம் இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம கண் இது மாற்றி வச்சுருவோம் சம்படத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க கையில் பதிலாக மேக்ஸிமம் கரண்டில் கரைச்சா கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றினோம்னா சுவையான இட்லி தயார் ரேசன் அரிசி வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வெளியே கடையில் மாவு வாங்கினோம்னா நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியாக திருப்தியாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ